ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஐசிசி வேர்ல்டு கப் 2023 மேட்ச் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் பங்களாதேஷ் விளாண்டாங்க வான்கடே ஸ்டேடியமில். சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. டீகாக் அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்க. டீகாக் பேக் டு ஃபார்ம் தான் சொல்ல முடியும், அந்தளவுக்கு வந்து ஒரு வேர் லெவல் இன்னிங்ஸ் வந்து விளாண்டார். ஹென்ட்ரிக்ஸ் வந்து 12 இருக்கும்போது அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒன் டவுன் வந்து வாண்டர் டசன் வந்து 1 அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் வந்து மார்க்ரம் டீகாக் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பங்களாதேஷ் பவுலரை பிரித்து மேஞ்சாங்க. டீகாக் பார்த்திங்கன்னா அவருடைய 3rd century வந்து இந்த மேட்ச் மூலிமா வந்து அடித்தார். வேர்ல்டு கப்பில் இந்த வேர்ல்டு கப்பில் 3rd century வந்து அவர் அடிக்கிறாரு. மார்க்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 century கிராஸ் பண்ணி நல்லா விளாண்டுட்டு போயிட்டு இருந்தார். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வான்கடே ஸ்டேடியமில் தனியாக தெரிஞ்சாங்க. டீகாக் பார்த்திங்கன்னா அவரு எஸ்பெஷலாக அவர் தான் தனியாக தெரிஞ்சார். பட்டதெல்லாம் பவுண்டரி சிக்ஸஸாக வந்து போயிட்டு இருந்துச்சு. மார்க்ரம் பார்த்திங்கன்னா 60 இருக்கும்போது வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் வந்து 7-4 வந்து அடிச்சிருந்தார் அந்த 60 ரன்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து கிளாசன் பார்த்திங்கன்னா டீகாக் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். கிளாசன் சொல்லவே வேண்டாம், ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபாஸ்ட்டாக விளாண்டார். டீகாக் பார்த்திங்கன்னா 150 கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தார். 174 இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட பெஸ்ட்டு ஸ்கோர் 178 பீட் பண்ணுவார்னு பார்க்க நினைவில் 174 இருக்கும்போது அவுட் ஆகிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்த மில்லர் கிளாசன் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்ணார். கிளாசன் 49 90 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். 8-6 2-4 வந்து அடிச்சிருந்தார். 50 ஓவரில் 382 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பங்களாதேஷ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஹாசன் வந்து 2 இருந்தார். மிராஸ் சோரிஃபுல் சஹிப் 3 பேர் சேர்ந்து தலா 1 எடுத்திருந்தாங்க. ஹியூஜ் டார்கெட் 383 செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க பங்களாதேஷ். ஆப்பனிங்லேருந்து மிடில் ஆர்டர் வரைக்கும் யாருமே சொல்கிற அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் ரொம்பவே நல்லா போட்டாங்க. முகமதுல்லா மட்டும் ஒரு ரெண்டில் நல்லா ஸ்கோர் பண்ணி சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸாக அடித்தார். 111 பாலில் 111 ரன் வந்து அடித்தார். அவர் பார்த்திங்கன்னா 11 4 4 6 வந்து அடிச்சிருந்தார். சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் எல்லோரும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. முகமதுல்லா 111 ரன்ஸ் அடித்தார். ரிமைனிங் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து 120 ரன் தான் அடித்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 149 ரன்ஸில் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா குவிண்டன் டீகாக் வந்து கொடுக்கப்பட்டது. சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங்கில் பார்த்திங்கன்னா கோட்ஸே 3 எடுத்தார். ஜான்சன் வில்லியம்சன் ரபாடா தலா 2 எடுத்தாங்க. மகாராஜ் பார்த்திங்கன்னா 1 எடுத்திருந்தார். இந்த மேட்ச் தோற்றது மூலிமா பங்களாதேஷ் அவங்களுடைய செமிக்கு போகிற வாய்ப்பு வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க இனிமேல் வர மேட்ச்சில் வந்து வின் பண்ணாலும் ஹை ரன் ரேட் வச்சு வின் பண்ணால் தான் வந்து உள்ளே போகிறக்கு சான்ஸ் இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மேட்ச்சை அவங்க வின் பண்ணி நெட் ரன் ரேட் வந்து ஏற்றிக்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.